கிடையாது. அந்த क्वेश्चन நான் கேட்க கூடாது. நான் இந்த क्वेश्चन இல்ல இல்ல கேக்கல நான் வந்து விட்டலாம். சரி இனியன் அண்ணா வந்துக்கலாம். இனியன் அண்ணா வந்து டான்ஸ்லாம் ஆடுறாங்க பாரு. அத பார்த்தா குட்டி குழந்தைகள் டான்ஸ் கத்துக்குறாங்கலாமா? சோ அந்த மாதிரி வந்து அந்த டான்ஸ் ஆர்வம்ன்றது எப்போ இருந்து வந்துச்சு? எந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து நீங்க அப்படி தக்க திமித்தா ஆட ஆரம்பிச்சீங்க? ஏனா என்ன ஆச்சுனா ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு மிஸ் ஏன வந்து கலாய்ச்சிட்டாங்க. எல்லாரும் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு வந்து என் கிளாஸ்ல ஒரு பையன் இருப்பான், நான் வந்து ரன்னிங் செலக்ட் ஆகிட்டான் போயிட்டான். நமக்கு சின்ன வயசுல இருந்து வீசிங் ப்ராப்ளம், அப்புறம் வந்து காலில் ஒரு ப்ராப்ளம், ஒழுங்கா வந்து ஒரு மாதிரி தான் நடப்போமா, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். சோ வந்து 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுங்க அப்படி அவ்வளவுலாம் இல்ல சொல்றேன். ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கும், நம்ம ஓடலாம் முடியாது. சோ பாடி கொஞ்சம் வீக் பாடி. சோ அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு என்ன இந்த பையன் படிக்கவும் நல்லா படிப்பான், ஸ்போர்ட்ஸ்ல இதை செலக்ட் ஆயிட்டான். உடனே மிஸ் சொல்லிட்டாங்க, அவனை பாரு படிப்பும் ஓகே ஸ்போர்ட்ஸ் ஓகே, இனியன் பாரு அவனுக்கு பாரு படிப்பும் வரல ஸ்போர்ட்ஸும் வரல, அந்த பையன் எல்லாம் பண்ணிட்டான். நம்ம அப்படி சொல்லிட்டாங்க, ஆனா நமக்கு எதுவுமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரோசம் எல்லாம் பண்ணல. சரி நமக்கு இன்னும் வராது போறான்னு விட்டாச்சு. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் டே செலெக்ஷனுக்கு கூப்பிட்றாங்க. நான் அன்னைக்கு மேக்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணல, அதனால ஸ்போர்ட்ஸ் அந்த சொன்னாங்க பாத்தீங்களா டீச்சரு, அவங்க தான் எனக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல கிளாஸ் டீச்சரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இந்த மிஸ் கிட்ட மாட்டினா செஞ்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஸ்போர்ட்ஸ் டேக்கு வராங்க செலெக்ஷனுக்கு என்ன ஏதோ கை தூக்கியாச்சு. நான் போயிட்டேன், போயிட்டு வந்து டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்டாங்க.
டான்ஸ் தெரியுமா கேட்டாங்க. தெரியாதவங்க ஒசைனிக்கு கஷ்டம், தெரிஞ்சவங்க ஒசைனிக்கு கஷ்டம். ஒருவேளை தெரியாதுன்னு சொன்னா நம்ம திருப்பி கிளாஸ் கமிச்சிருவாங்க, தெரியும்னு சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி தெரியும்னு சொல்லிட்டேன். சரின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அதுவே ஆட ஆரம்பிச்சு. அப்படி ஆரம்பிச்சதுதான் சார், ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஆட ஆரம்பிச்சு கடைசியில் வந்து அதுலேயே வந்து யூடியூபின் நினைவு இளைய தளபதின்ற மாதிரி இப்போது தளபதி மேஷப்லாம் பண்ணி பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வரீங்க. இதெல்லாம் நான் வந்து சொல்லலை, இல்லை நாங்கள் சொல்லணுமா இல்லையா? பப்ளிக் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து நல்ல வேலை யாரும் பார்க்கல, என்னையும் அவரை வச்சு செஞ்சுறாங்க வீடியோ பார்த்துட்டு எங்கே இருக்கு இந்த மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்போ இந்த ஹாப்பனிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பிக் பாஸ் தான் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கு. ஸோ நீ எந்த ஆர்மியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாரோ அந்த ஸ்ரீலங்கன் ஆங்கர் இல்லைங்க, பேர் கரெக்டா சொல்லணும் தப்பா இருந்தா லோஸ்லியா, அவங்க வந்து கொஞ்சம் அழகா இருந்தாங்க. அதனால நீங்க லோஸ்லியா ஆர்மியா வச்சுக்கணும். ஆர்மியில நான் ரொம்ப ஃபாலோ பண்ண மாட்டேன், ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் ரொம்ப ஃபாலோ பண்ண மாட்டேன். காலேஜ்ல இருந்தேன் போறேன். 30 நாள் அப்பெல்லாம் வீட்டுலாம் விட்டுட்டு 100 நாள் 30 நாள் இருக்க முடியாது. நீ எலிமினேட் நினைச்சா கூட ஃபேன்ஸ் வந்து நாங்க ஓட்டு போட்டு இருக்கவே வச்சா ஆவாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, ஓகே வந்து பஸ்ல போன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. இது அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ட்ரெயின்ல போனல நீ வந்து இரு, நம்ம காலைல வந்து பைக் எடுத்து தடா போலாம், நானே வந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தடா ஃபால்ஸ் போலாம் சொல்லி கிளம்பிட்டாங்க. சரி இது வீட்டுல சொன்னா மாட்டிப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் போன மாதிரியும் பஸ் கிடைக்காத மாதிரியும் எல்லாம் ஒரு சீன் கிரியேட் பண்ணி போனேன். அங்கேயே தூங்கிட்டு அண்ணா வீட்டுல தூங்கிட்டு காலைல ஒரு 3 மணிக்கு தெரிஞ்சு தடா போயிட்டு வந்துட்டோம் சேஃபா. அது கால் பண்ணிட்டாங்க 11 மணிக்கு எங்க இருக்க ஏன் வரேன்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சோம் பீச் போயிட்டு வரணும் அப்படின்னு சமாளிச்சிட்டேன். பெரிய விஷயம் அது நான் என்ன எங்க வீட்டுல எதுவுமே நான் மறைக்கவே மாட்டேங்க எங்க அம்மாட்ட. ஃபர்ஸ்ட் எங்க அம்மா ரொம்ப பிரெயின், கண்டுபிடிச்சிருவாங்க அது வேற விஷயம். செகண்ட் நானே சொல்லிடுவேன், நம்ம யார்கிட்ட நான் எங்க அம்மா கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன். சோ வந்து எங்க அம்மா கிட்ட சொல்றதா எனக்கு அந்த ஒரு ஹைப்பு, என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு கிட்டத்தட்டன்னு வச்சுக்கோங்க. ஜாலியா எங்க அம்மா கிட்ட எல்லாமே நான் சொல்லுவேன், நான் வந்து ஓகே வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இந்த மாதிரி நினைச்சு எல்லாமே சொல்லுவேன். சின்ன வயசுல இருந்து பைக்ஸ் இருக்கும்ல பைக்ஸ் வரதில்லை. பைக்ஸ்
ஃப்ரூட்டுக்காக சண்டை போட நடக்கும். அந்த ஃப்ரூட்டி ஒன்று இப்படி ட்ரையாங்கிளாக ஒன்று இருக்கும். ஸோ அதை யார் ஃபர்ஸ்ட் குடிச்சு முடிக்கலாம், என்ன கூட குடிச்சிடும், குடிச்சிட்டு அவன் நான் கூட வெயிட் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும், நிறையா இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ல பஞ்சாயத்துனா பெருசாக இல்லை, நான் ரொம்ப பார்த்துக்கிறதும் இல்லை. ஆனால் அவன் காலேஜ் பேர் நான் ஷூட் போயிடுறேன், இல்லை ப்ராக்டிஸ் போடுறோம், ஷூட்டுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் போயிடுறது. இப்போ அப்பா அம்மாக்கு தங்கச்சி கிட்ட இந்த விஷயத்துக்குலாம் வந்து சாரி கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா இந்த வரைக்கும் நான் கேட்டது இல்ல. அம்மா கிட்ட கூட நீங்க ஆல்ரெடி பெஸ்டி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்பா கிட்ட வந்து இந்த விஷயத்துக்காக நான் சாரி கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா இது வரைக்கும் கேட்டது இல்ல. பட் ஏதோ ஒரு விஷயம் மனசுல ஊத்திட்டே இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்பா கிட்ட கேட்டதுலன்னா வந்து அப்பா ஃபர்ஸ்ட் அப்பா வந்து he taught me everything. okay starting and eppadi vandha oru thangitta vaanga ponga nu pesuvom periya onnu nindru na okkara kudada namma andha mari appa romba strict periya onnu neenga okkara kudada so appadi seri so andha periya onnu nindru na okkara kudada so indha basic ana ellame appa solli kudutha so na veetla yaarukku eduthu pesamaatan road la sanna vandha kuda like romba vandha takku la pesira maatan yosu illa yosu la pesana like romba vandha indha mariyada la pesuradhu andha maala varadhu spontaneous ah varadhu na appa andha mari oru basically enak varadhu அப்பா அந்த மாதிரி ஒரு வளர்த்து விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ அப்பா நான் பயப்படுவேன். அப்பா வந்து லைக் 10-12 இயர்ஸ் தான் வந்து ஃபாரின்ல இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நான் என்ன சாரி கேட்கணும்னு அப்பா வாஸ் லைக் நான் வேலைக்கு காலேஜ் முடிச்சுட்டு உடனே நான் நல்ல வேலைக்கு போயிருந்தேன்னா அப்பா திரும்பி வந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் தான். ஒரு நாள் இப்போ அப்பா வந்து ஐஜியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து கெமிக்கல் முடிச்சுட்டு ஒரு ஃபாரின்ல போய் பண்ணியிருந்தேன்னா அப்பா திரும்பி வந்திருப்பாங்க. இப்போ நான் மீடியான்றப்போ இது ஸ்லோ க்ரோத், ஒரு ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் கேரியர் அந்த மாதிரி இருக்காங்க, டைம் எடுக்கும். ஸோ அதனால அப்பா வந்து இன்னும் அங்கேயே இருக்காங்க. ஸோ வந்து அப்பா வந்து என்னால் திருப்பி கூட முடியலன்றதுக்கு ஒரு சாரி சொல்றேன். அவங்க நான் நம்மளே இருக்கோங்க, நம்ம அவங்க ஒய்ஃபை பிரிஞ்சு பசங்களை பிரிஞ்சு 15 இயர்ஸ் வந்து வெளியூர்ல நைஜீரியால அவங்க தனியா இருக்கிறது வந்து ஓகே கஷ்டமா இருந்துச்சு. But have to do sigma vande appa koopramo na nannu nareya perusa seiyanu appa ku kandipa nareya sikrame endu growth aagano adhu pora appa ku nareya thimba pananum so adhu da appa ku sorry solrunnu okay thangachi ki na vande like na college poitala so sister vande romba vella ada mattaanga okay veetla na sister vande konja product ana avala vande koottu poiyanu naan da koottu poirukna avala nareya vishayathukku vella koottu poradhana ena ipa enna nammi konja konja vidranga so na munnadi irundhana munnadi koottu paanchundana innum nalla vella nareya நிறைய பேர் பண்றதுல சிஸ்டர்ஸ் கூட பிரதர்ஸ் நானே சொல்றேன். வெளியூர் வெளிநாடுகளுக்கு போனா எந்த நாடு வந்து எனக்கு ட்ரீம் கண்ட்ரி, அங்க போய் வந்துட்டு இந்த இடத்த பார்த்தே ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசை. எல்லாரும் அந்த பாரிஸ் போட்டோ எடுக்கணுமா, அதான் ஒரு பாரிஸ் வந்து என்னமோ எனக்கு என்னெல்லாம் தெரியல பாரிஸ். ஆனா வந்து லொகேஷன் எல்லாம் பார்த்து போனா இப்ப ஃபிஜி போல எனக்கே தெரியும் போட்டு பாக்குறேன் வண்டி முன்னாடி போகுது முன்னாடி போறேன்.